பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாசில். அந்தாளுக்காகலாம் பயந்து என்னால இங்கிருந்து போக முடியாது. இதெல்லாம் கம்மி, இன்னும் அவனை என்னென்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே. நம்ம சென்னையில் இந்த மிச்சாங் புயல் காரணமாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குல்ல. அண்ட் செலிபிரிட்டிஸ்க்கும் அதே மாதிரி தான், நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட்டும் ஆக்ட்ரஸுமான ரச்சிதா மகாலட்சுமி, நான் வந்து லேக் வியூ பார்த்து தான் இந்த வீட்டை நான் வாங்கினேன். ஆனால் அந்த லேக் இப்போ என்னோடய வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி, அவங்க தங்கியிருக்கிற ஃப்ளாட்டுக்கு கீழே முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றத தான் அவங்க வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. அப்புறமா ரோபோஷங்கர் அவருடைய வீட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னும், அந்த சமயத்தில் வீட்டுக்காக பொருட்கள் வாங்குறதுக்காக நான் வெளியே இறங்கி போகும்போது ஒரு பெரிய தகரம் தண்ணியில் மிதந்து வந்து தன்னுடைய காலில் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கு. அந்த காயத்தையுமே காட்டியிருக்காரு. அது கூடவே இந்திரஜா ரோபோஷங்கர் வளசரவாக்கம் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி இருக்கு, எந்த ஏரி வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் இதே மாதிரி தான் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வரோம் தன்னுடைய வீட்டுக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க அப்படின்றது தான் இந்திரஜா ரோபோஷங்கர் கன்வே பண்ணியிருந்திருக்காங்க. மக்களே வணக்கம், நான் ரோபோஷங்கர். பாருங்க எப்படி தண்ணி பாருங்க. இந்த மலையிலையும் கொற்ற மலையிலையும் எல்லா ஏரியாவிலையும் ஆம்பளையால் தான் வெளியே போய் ப்ரொவிஷன் கடையில் கியூவில் நின்று கீழே மேலே விழுந்து மண்ணை வாரி தண்ணிக்குள்ளே முங்கி நீச்சல் அடித்து போய் சாம வாங்கிட்டு வர்றான். அதில் நான் மட்டும் என்ன விதி விளக்கா? நானும் தான் காலையில் எந்திரிச்சு போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் முழங்கால் அளவு தண்ணி, தண்ணிக்கு கீழே ஒரு பெரிய தகரம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஈத்த வீடு, அந்த வீட்டிலருந்து ஒரு தகரம் மிதந்து வந்து என் காலை கிழித்து விட்டது. பாருங்கள். சரி, நம்ம காலை கிழிச்சிருச்சு, மற்றவங்க காலை கிழிக்க கூடாது என்ற ஒரு பொது சேவைக்காக எடுத்து கொண்டாந்து அப்படியே தண்ணீரில் நீந்தி கொண்டே தவழ்ந்து வந்து என் வீட்டு வாசலில் போட்டிருக்கிறேன். அந்த தகரத்தை பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாருமே பொது சேவையில் இறங்குங்க. நன்றி, வணக்கம். முக்கியமாக மளிகை சாமான் வாங்கிக்கிறேங்க. பால் பாக்கெட் எங்கேயுமே இல்லையா? ஆங்கரும் ஆஜீவும் ஆக்டருமான படவா கோபி அவருடைய வீட்டில் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி எல்லாமே தன்னோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னும், இப்போ வந்துட்டு நான் அந்த கேட்டை திறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறது எல்லாம், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற வீடு காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தன்னோட வீட்டுக்கு வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் புயலில் இந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி நான் என் வீட்டோட கேட்டை திறக்கவே மாட்டேன், ஏன்னா எல்லாமே என்னோடய வீட்டுக்குள்ளே மிதந்து வந்துடும் போல அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அதிசயங்கள் நடக்கும் எங்க ஏரியால. போன வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கல் எங்க இருந்து மேந்து வந்ததுனே தெரியாது. அதனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கல் இல்லை, வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் நிறைய விஷயங்கள் மேந்து வருது. இப்போதைக்கு இதுதான், இந்த அடாத மழையிலும் விடாத புயலிலும் மனப்பாக்கம் செய்திகளுக்காக படம் கோபி நினைந்து கொண்டே இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஆத்மிகா பாத்தீங்கன்னா, அவங்க தங்கி இருக்கிற பிளாட்ல தனக்கு வந்து தண்ணி கிடைக்கல, வைஃபை கிடைக்கல, எந்த விதமான ஹெல்ப்புமே கிடைக்கல. வீடு சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே தண்ணி மட்டும்தான் தேங்கி இருக்கு. ஐ ஹோப் இங்க இருக்கிற எல்லா மக்களுமே சேஃபா நீங்க எங்கேயாவது போய் தங்கி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவே என் வீட்டு மொட்டை மாடி மேல நிற்கும்போது தான் எனக்கு கொஞ்சமாச்சு நெட்ஒர்க் கிடைக்கும் போது இதை நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு ஆத்மிகா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மிக்குமே இதே கதி தான். அவங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்லை,
தண்ணி கூட இல்லை, மோட்டரில் போட்டு தண்ணி எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஆனாலும் வீட்டில் எப்படியாச்சும் நாங்கள் வந்து சிச்சுவேஷனை வந்து எங்களுக்கு சாதகமாக்கி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம், இருக்கிறத வச்சு சமைச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களுமே இதே மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நானுமே நினைக்கிறேன். ஆனால் இந்த சிச்சுவேஷன் எப்படியாச்சும் சரியாகி எல்லாருமே மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கையோடு தூங்குறோம், பரவாயில்லைங்க, மழை வெட்டு போச்சு, வெயிலும் கொஞ்சம் வந்துடுச்சு, ஆனா தண்ணி இன்னும் வத்தல. இந்த தண்ணி முழுக்க வத்தினாதான் பவர் வரும், பவர் வந்தாதான் நம்ம மோட்டர் போட முடியும். கடவுளே, இதெல்லாம் சரியாகி நம்ம ஊர் பழைய நிலைமைக்கு நல்லபடியா மாறணுங்க. இது தொடர்ந்து ஆக்டர் விஷ்ணு விஷால் காரப்பாக்கம்ல அவருடைய வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அவர் தங்கி இருந்த வீடு சுத்தி நிறைய தண்ணி வந்து சூழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த தண்ணியில அவங்களால வந்து நடக்க கூட முடியலையா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தான் இருக்கேன் அப்படின்னும், என்னோட வீட்டுக்கு கூட கீழே வந்து தண்ணி வந்துருச்சு, என்னை வந்து எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு அவருடைய வீட்டில் வந்து சுத்தமாக வைஃபை கிடைக்கலையா, தண்ணி கிடைக்கலையா, கரண்ட் கூட இல்லையா. ஆனால் வீட்டுடைய மொட்டை மாடிக்கு வந்த போது அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் சிக்னல் கிடைச்சிருக்கு. நீங்கள் உடனடியாக இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்க்கு தேங்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷனில் தான் மக்கள் எல்லாருமே இப்போ இருக்காங்க அப்படின்றத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. வீட்டில் அத்தனை பேருமே சேஃபாக இருங்க. செலிப்ரிட்டிஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்குமே உதவி செஞ்சிட்ருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து பாசிட்டிவாக மீண்டுமே வந்துட்டுருக்காங்க. ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாசல்ஸ். அந்தாளுக்காகலாம் பயந்து என்னால் இங்கேருந்து போக முடியாது. இதெல்லாம் கம்மி, இன்னும் அவனை என்னென்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டேன்.